அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களில் நம்ம உயிரெழுத்துக்கள் தனியாகவும் மெய் எழுத்துக்கள் எல்லாமே தனித்தனியாக பார்த்துருப்போம். அந்த எழுத்துக்கள் எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும், இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ அது எல்லாமே சேர்த்து என்னென்ன எருங்கங்க இருக்குது அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பகுதியாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அது மாதிரி நம்ம வந்து முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எழுத்துக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், ஆனால் என்னென்ன எழுத்துக்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு பகுதியாக நமக்கு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஒட்டு மொத்தமாக நம்ம தமிழ் மொழியில் உள்ள எழுத்துக்கள் மொத்தமாக 247. அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எழுத்துக்கள். முதல்ல உயிர் தான் உயிர், அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எழுத்துக்கள். அந்த 12 எழுத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அ இ அதிலிருந்து தொடங்கி நம்ம அவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 எழுத்துக்களும் தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்கள், அந்த உயிரெழுத்துக்கள்லேயே அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிரெழுத்துக்கள்லேயே குறிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் அதுவும் நம்ம பார்த்தோம். குறிலெழுத்துக்கள்னால் எப்படி குறுகிய ஓசை, நெடிலெழுத்துக்கள்னால் நீண்ட ஓசை, ஒவ்வொரு எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்த எழுத்தோடது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னால் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 எழுத்துக்கள் இருக்குது. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18 எழுத்துக்கள். பாருங்கள், இக்கிலேருந்து இன்னும் வரைக்கும் இக்கு இங்கு இச் இஞ்சு நம்ம படித்தோம்ல, அந்த 18 எழுத்துக்களும் தான் மெய் எழுத்துக்கள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வகைகள் இருக்குது. இதில் எப்படி நம்ம குறிலெழுத்தில் சொன்னோமோ அதே போல் மெய் எழுத்துக்களையும் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், தனித்தனியாக பார்த்துருக்கோம். வல்லின எழுத்துக்கள்னா அழுத்தமாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள், வன்மையாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதுக்கப்புறம் மெல்லினம்னா மென்மையாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். இடையினம் அப்படின்னா அழுத்தமாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இடையினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெய் எழுத்துக்களை, இந்த 18 எழுத்துக்களை தான் வல்லினம், மெல்லினம், இடையினம் மூணாக பிரிச்சிருக்காங்க. சரி, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். இது நம்ம நிறைய பார்த்தோம். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. இந்த 216 எழுத்துக்களும் எப்படி சார் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுவும், இந்த மெய் எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இதுவும், ரெண்டும் சேரும் பொழுது தான் என்ன உருவாகுது, உயிர்மை எழுத்துக்கள் உருவாகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு பாருங்க, இங்கே என்ன இருக்கு, உயிரெழுத்து, இக்கு என்னது, மெய் எழுத்து. அப்போ இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இணையும் பொழுதுதான் என்ன உருவாகுது, க. புதுசாக உருவாகுது பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள். நம்ம நிறைய 216 எழுத்துக்களையும் நம்ம நிறைய பார்த்தோம். அந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்றதுனால உருவாகுது பார்த்தீங்களா 216 எழுத்துக்கள். அதுக்கு பேர் தான் உயிர் மெய் எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் சேரும் பொழுது உருவாகக்கூடிய எழுத்துக்கள் உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இதுலேயும் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வகைகள் சொல்கிறாங்க. என்ன வகைகள்? உயிர்மெய் குறி, உயிர்மெய் நடில். இதுலேயும் குறி நடில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, க குறி, கா நெடி. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே உயிர்மை எழுத்து தான். இது உயிர்மை குறில், இது உயிர்மை எடில். அப்போ என்ன சொல்கிறாங்க, உயிர்மை எழுத்துக்களையும் குறிலெழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆயுத எழுத்து எத்தனை இருக்குது? ஒன்று. அந்த ஒன்று என்ன பேர்? அக்கேனம். அந்த ஒரு எழுத்து என்ன பேர்? அக்கேனம். இதுக்கு என்னென்ன வேறு பேர்கள்? அக்கேனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பார்புள்ளி, அப்புறம் அடுப்பெழுத்து, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இதுக்கு வந்து சூட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த அக்கேனும் முதல்ல வராது, என்றைக்குமே இரண்டு சொற்களுக்கு நடுவில் தான் வரும். சரியா? சரி சரி, இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். உயிரெழுத்துக்கள்னால் தமிழ் எழுத்துக்கள்னால் முக்கியமான எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் தான், அடிப்படை எழுத்துக்களே உயிரெழுத்துக்கள் தான். அது மொத்தம் 12. மெய் எழுத்துக்கள் பார்த்தோம் 18. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோம். உயிர்மையும் சேரும் பொழுது உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம். அது என்ன, என்ன சொல்லியிருக்காங்க, கா முதல் நவ் வரை கா ஞாச்சா பார்த்தோம்ல, அதுலேருந்து அவ் வரை கௌ ஞவ் சௌ இதெல்லாம் பார்த்தோம்ல, அது வரைக்கும் உள்ள எழுத்துக்கள். சரி, அடுத்து பார்த்தோம்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒன்றே ஒன்று, அதுவும் நம்ம என்ன பார்த்தோம், அக்கே நம் தனிநிலை, வேறு பேர்கள் எல்லாம்
பார்த்தோம். சரி பாருங்க, உயிரெழுத்து 12ம் மேலெழுத்து 18ம் உயிர்மெழுத்து 216ம் 1001ம் சேர்த்து மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் தப்பு தப்பாக எழுதுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிரெழுத்துக்கள் 12, மேலெழுத்துக்கள் 18, உயிர்மெழுத்துக்கள் 216, 1001. மொத்தம் எத்தனை எழுத்து? 247 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாக உள்ளன. இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒட்டு மொத்தமாக இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பகுதி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு பாடப்பகுதியை பார்க்குறோம். நன்றி.